சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் சிமெண்ட் நிறுவனங்கள் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன. இது வீடு கட்டும் திட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வீடுகளை கட்டி விற்பனை செய்பவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிமெண்டோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 330-340 இருந்த சிமெண்ட் முதல் தரம் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 450 ரூபா ரேட் வரைக்கும் வந்துடுச்சு. கடந்த அடுத்த மாதங்களில் இன்னும் ஏறும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிமெண்டோட விலை இல்லாமல் கம்பி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 40-50 ரூபா கம்பியோட விலையும் ஏறி இருக்கு. எல்லா கட்டுமான பொருளோட விலையேற்றமும் ஏறி இருக்கு. ஆனால் சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டான ரேட் இல்லாமல் மாதம் 20 ரூபா ஏற்றுறது, 10 ரூபா ஏற்றுறது, 15 ரூபா ஏற்றுறது, ரீசனே இல்லாமல் என்ன ரீசன் தெரியாமல் மாதம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கண்காணித்து சரி பண்ணி தனிப்பட்ட குழு அமைச்சு இதை சரி பண்ணு எங்களோட வேண்டுகோள். சிமெண்ட் மட்டுமல்லாமல் கம்பி, மணல் உட்பட பிற கட்டுமான பொருட்களின் விலைகளையும் நிர்ணயம் செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். சிமெண்ட் கம்பெனி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ரேட்டை ஏற்றுறாங்க, மறுபடியும் காம்படிஷன் வந்துருச்சு ரேட்டு சிமெண்ட் சேல்ஸ் ஆகலைன்னா ஒரு 10-10 குறைக்கிறாங்க. இதனால் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே அதுவும் இல்லாமல் எங்கள் டீலர் எங்களை மாதிரி டீலருக்கும் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரேட்டு வந்து இவங்களே ஏற்றிக்கிறாங்க, இவங்க ரேட்டு குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மக்கள். அதனால் எங்கள் பேரில் வந்து அவங்களுக்கு தப்பான ஒரு அபிப்பிராயம் வருது. சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது அனைவரின் கனவாக உள்ளது. ஆனால் சிமெண்ட் விலை உயர்வு, வேலையாட்களின் கூலி உயர்வு உள்ளிட்டவற்றால் அந்த கனவு தள்ளி போவதாக பலர் வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ்.